விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பாண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க திருமணர்களுக்கு வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளரும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளருமான திரு அஸ்வத்தாமன் அல்லிமுத்து நம்ம இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனே தினமலுக்கு முதல் நேர்காணலில் கொடுத்துருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி எம்பி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க ஆனால் திருவண்ணாமலையில் அறிவிக்கப்பட்டிருக்கீங்க ஏன்னா கடலூர் கள்ளக்குறிச்சி இந்த ரெண்டு தொகுதியில் ஒரு தொகுதியில் வருவோம்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா அங்கே தான் நீங்கள் தொடர்ந்து பணியாற்றிட்டு இருந்தீங்க தொடர்ந்து என்ன நாங்கள் பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம் ஊடகங்கள்லேயும் செய்திகள்லையும் என்ன திடீர்ந்தலை திருவண்ணாமலை க கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை எங்கே கொடுத்தாலும் அஸ்வதாமன் ஜெயிப்பான் அப்படின்னு கட்சி நம்புகிறது கடலூரில் ஒர்க் பண்ணியிருக்கோம் கள்ளக்குறிச்சியில் இப்போது அந்த ட்ரெயின் நல்ல மத்தெல்லாம் நல்லா நிறைய கடலூர் வந்து இந்த கடலூர் டு பாண்டிச்சேரி ட்ரெயின் ட்ராக்கு ஒரு நூறு வருஷ கோரிக்கை அதை வந்து நம்ம அமைச்சர்கிட்ட பேசி நிறைவேற்றி கொடுத்துருக்கோம் அதே போல் கரும்பு விவசாயிகள் முந்திரி விவசாயிகள் இவங்களுக்கு வந்து பயோ பயோஏத்தரால் ப்ராஜெக்ட் அதை வந்து ஐஐடியில் நாம் முன்னெடுத்து இருக்கு அது வந்துச்சுனா கடலூரில் இருக்கிற முந்திரி விவசாயிகளாக இருக்கட்டும் திருவண்ணாமலையில் இருக்கிற கரும்பு விவசாயிகளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து எல்லாருமே விவசாயம் லாபமுடைய தொழிலாக மாறும் ஏன்னா இப்போ கரும்பு என்ன பண்ணுறாங்கன்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் ஆலையில் கொடுக்குறாங்க நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் ஆலையில் கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற காசுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நிலுவைத் தொகைக்காக வருஷம் வருஷம் விவசாயிகள் ரோட்டில் நின்று போராடுகிற ஒரு கொடுமை இருக்கிறது பட் நம்ம சொல்கிறேன் இந்த பயோஎத்தனால் ப்ராஜெக்ட்டில் நாம் காருக்கும் பைக்குக்கும் போடுறோம் இல்லைங்களா பெட்ரோல் டீசல் அதில் இருபது சதவீதம் பயோ எத்தனால் இப்பொழுதும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நரேந்திர மோடி அவர்களுடைய மிகப்பெரிய சாதனை அது அந்த இருபது சதவீதம் நம்ம அந்த பிளெண்டிங் பண்ணுறது கலக்கிறதுக்கு விவசாய இருந்து அதை தயாரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அதில் தமிழகத்தினுடைய விவசாய இருந்து எதெல்லாம் பண்ணலாங்கிற ஆராய்ச்சியை தான் ஐஐடியில் நம்ம வந்து பண்ணணும் அது நான் வந்து முன்னெடுத்து நிதின் கட்கரி அவர்களை போய் பார்த்து அவர் வந்து சென்னை ஐஐடிக்கு நீங்கள் போய் ரிப்போர்ட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி இந்த சென்னை ஐஐடியில் நாம் வந்து எம்டெக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் எடுத்து அவங்கள வந்து ஸ்பான்சர் பண்ணி எடுத்து அந்த ஆராய்ச்சியை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது முடிவடைந்து விட்டது முந்திரி பழம் கரும்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து பயோவேத்தனால் அது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா லிட்டருக்கு ஐம்பத்தோரு ரூபா ஐம்பத்தோரு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி நாலு ரூபா விவசாயிகளுக்கு கிடைக்கும் அப்போ விவசாயம் எவ்வளோ லாபமுறைய ஒரு தொழிலாக இருக்கும் இப்போ கரும்பு ஆலைகள் வாசலில் போயிட்டு இப்போ போராட வேண்டிய அவசியம் விவசாயிகளுக்கு கரும்பு விவசாயிகளுக்கு இல்லை அதே போல் முந்திரி பருப்புக்கு எப்படி வளர்க்கிடைதோ அது மாதிரி முந்திரி பழத்துக்கு வலை கிடைக்கும் இது வந்து வட மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற அனைத்து மாவட்ட மக்களினுடைய விவசாயம் மேற்கொள்ளக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் பிரச்சனையாக இருக்கிறது கள்ளக்குறிச்சிக்கு நிறைய அதாவது என்னுடைய ஸ்டைல் எப்படின்னா நான் வந்து செஞ்சுட்டு ஓட்டு கேட்பேன் செஞ்சுட்டீங்க ஆமாம் நான் கடலூருக்கு செஞ்சுட்டேன் கள்ளக்குறிச்சிக்கு இப்போ செஞ்சுட்டேன் செஞ்சுட்டு தான் ஓட்டு கேட்பேன் இப்போ திருவண்ணாமலைக்கும் பல விஷயங்கள் நம்ம வந்து திருவண்ணாமலை என்பது ஒரு ஆன்மீக பூமி ஈவன் வந்து திருவண்ணாமலையில் ஜீவசமாதி அடைந்திருக்கிற அந்த சுதந்திர போராட்டம் அந்த அந்த ஊரினுடைய மிகப்பெரிய சுதந்திரப் போராட்ட தியாகி திருவண்ணாமலையில் ஜீவசமாதி அர்த்தநாரி சவர்மா அவருக்கான தபால் தலையை நான் வந்து அமைச்சர் மத்திய அமைச்சரிடம் மூவ் பண்ணி ஒரு ரெண்டு வருஷமாக அதை தொடர்ந்து முயற்சி பண்ணி சாங்ஷன் வாங்கி வச்சுருக்கேன் ஓ திருவண்ணாமலைக்கான விஷயத்தை நீங்கள் தூங்கி வச்சுட்டீங்க ஆல்ரெடி தபால் தலை வாங்கி வச்சுருக்கேன் அது வந்து உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய கரங்களால் அந்த தபால் தலை வெளியிடப்படணுன்றதுக்காக அது வெயிட்டிங் ஆனால் சேங்ஷன் வாங்கி ஸ்டாம்ப் ரெடியாக இருக்கு அந்த தொகுதியை பற்றின நிலவரை அதை பற்றின ஒரு ஜோக்ராபிக்கலா என்னென்ன செய்யணும்லாம் உங்களுக்கு தெரியுமா கடலூரும் கள்ளக்குறிச்சும் படிச்சு இல்லை இல்லை நம்ம வந்து தமிழ்நாடு முழுவதும் பயணித்து கொண்டிருக்கிறோம் திருவண்ணாமலைக்கு பல முறை போயிருக்கிறேன் அங்கே இருக்கிற விவசாயிகள் போராட்டம் இப்போ குண்டர் சட்டம் அந்த வழக்குகளை வந்து எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதில் குண்டாஸ் எடுத்தாங்க பேஸ் கேஸ் எடுக்கல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆவா அந்த பேஸ் கேஸ்களை ரத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு பணி ஏன்ட்டு தான் படித்தார் அதே போல் அங்கே போராடிய விவசாயிகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்ததாக இருக்கட்டும் அம்மணி அம்மன் கோவிலில் இடித்ததை விஷயத்திற்கு மிகப்பெரிய அளவில் அழுத்தமாக குரல் கொடுத்ததாக இருக்கட்டும் நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் அறநிலையத்துறை செய்கிற அராஜகங்கள் திருவண்ணாமலை கோவிலை சுற்றி நடக்கிற அராஜகங்கள் அதற்கு அழுத்தமாக குரல் கொடுத்ததாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற விவசாயிகள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்ததாக இருக்கட்டும் வாசல்ல வாசல்ல கடல் அப்போது அந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு தான் இருக்கோம்

ஒரு வெற்றி பெறாத ஒரு தொகுதி இன்னும் பாரதிய ஜனதாவுக்கு வலுவான வாக்குகள் அந்த பகுதியில் இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி ஒன்பது தொகுதியிலையுமே கன்னியாகுமரி தவிர எல்லா தொகுதிக்கும் இந்த டைலாக் சொல்லிடலாம் அதுக்காக நம்ம ஜெயிக்க மாட்டோம் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது சார் திராவிடம் என்பது ஒரு இல்லாத இனவாதம் அது முடிந்தே ஆக வேண்டும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அந்த தமிழகத்தை ஆண்டிட்டு இருந்தாங்க அவங்க முடிவு பெற்றாங்க அதுபோல் திராவிடம் என்பது முடிவு பெற்றாக வேண்டும் குறிப்பாக அது இல்லாத இனவாதத்தினான கட்டுமானத்திலான ஒரு ஒரு சித்தாந்தம் இங்கே திருவண்ணாமலையை பொறுத்தவரை திமுகவினுடைய கோர ஆட்சி திமுகவினுடைய ஆட்சி திமுகவினுடைய பிசாசு ஆட்சியினுடைய கோர தாண்டவம் எங்கே மிகப்பெரிய அளவில் இருக்குன்னா திருவண்ணாமலை அப்படியே ஆமாம் இந்த சிப்காட்டு விஷயமாக இருக்கணும் திருவண்ணாமலை ஆரணி விவசாயிகள் போராடி அவர்கள் மீது குண்டர் சட்டம் போட்டது இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் ஏன் வெள்ளக்காரம்பியில் கூட இப்படி ஒரு கேவலமான கொடுமை நடந்தது கிடையாது போராடுகிற விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் போட்டது பிடுங்குற நான் போராடுறேன் வேற என்ன எனக்கு ஆப்ஷன் வேற ஏதாவது மாற்று இடத்துல அமைக்கலாம் நன்றாக விளைந்து கொண்டிருக்கிற ஒரு பூமியை நீங்க எடுக்கிறீங்க ஒரு விவசாயம் என்ன பண்ணுவா அவன் போராடுவதற்கு உரிமை இருக்குல்ல குண்டர் சட்டம் போடுவதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது குண்டர் சட்டம் போட்டுட்டு அந்த குண்டர் சட்டத்தை பண்ணதை பெருமையாக பேசினாங்க ஆனால் அந்த சட்டத்துக்கு ஒரு பேஸ் கேஸ் இருந்தது பார்த்தீங்களா அந்த கேஸை ரிமூவ் பண்ணவே இல்லை ஏன் கேஸ் போடுறீங்கன்னா குற்றவாளியா அவங்க அந்த அந்த குன்ற சட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய மனைவிகள் அவங்க அந்த கேஸில் பாதிக்கப்பட்டவருடைய மனைவிகள் இங்கே வந்து நம்ம ஏற்கனவே பற்றி பேசியிருக்கோம் இங்கே வந்து செக்ரட்டரியேட்டில் சிஎம்ஐ பார்த்து மனு கொடுக்க வராங்க அவங்கள கொண்டு போய் பஸ்ஸு வச்சு இதில் கிலாம்பாக்கத்தில் கொண்டு போய் விட்டுறாங்க முன்னாடியெல்லாம் போராடுறவங்களை கொண்டு போய் புழல் சிறையில் போடுவாங்க இப்போ கிளம்பு இப்போ கிளம்பில் போனேன் அங்கே போனால் டீ சுண்டல் கிண்டல் சாப்பாடுலாம் கிடைக்கும் சிக்கன் பிரியாணிலாம் போடுவாங்க வாரம் விழுது கெளாம்பாக்கத்தில் பச்சை தண்ணி கூட கிடைக்காது அங்கே கொண்டு போய் விட்றாங்க அவங்க எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு கருணாநிதி சேலம் இருக்கும் சிரிச்ச மாதிரி உங்கருப்பாரு அங்கே கொண்டு போய் மனு கொடுக்குறாங்க இவ்வளவு கொடுமைகளை அங்கே அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் வந்து அந்த அண்ணாமலையார் எனக்கு இந்த பணியை கொடுத்துருப்பதாகவே நான் கருதுகிறேன் பர்ஸ்னலாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பூமி ஒரு அர்த்தநாரிசவர்மா என்கிற ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி மறைந்த ஒரு பூமி வல்லாள மகாராஜனுடைய ஒரு வரலாற்று பெருமை மிக்க ஒரு பூமி நீங்க வந்து இந்தியாவிலே பார்க்க முடியாது சிவபெருமான் வந்து வல்லாள மகாராஜாவுக்கு தேவசம் கொடுப்பார் வருஷ வருஷம் திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையில் ல்லாள மகாராஜாவுக்கு மகனாக சிவபெருமான் இருக்கிறார் வந்து அந்த குளக்கரையில் வந்து என்ன பண்ணுவார் தவசம் கொடுப்பார் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சார் திராவிட கட்சிகள் அந்த பகுதியில் செய்ய தவறியது எது அதில் நீங்கள் என்ன செய்ய போறீங்க திராவிட கட்சிகள் அங்கே இருக்கிற பண்பாட்டை சித்திருக்கிறது ஆன்மீக அடையாளங்களை அழித்திருக்கிறது கோவில் சொத்துக்களை கொள்ளடித்திருக்கிறது விவசாயிகள் வயிற்றில் அடித்திருக்கிறது கல்வியை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட ஒரு திமுகவினுடைய குடும்பத்தினுடைய ஒற்றை தொழிலாக மாறியிருக்கிறது திருவண்ணாமலை ஆமாம் கல்வி வாய்ப்பு என்பது அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு பரவலாக்கப்படவில்லை வேலை வாய்ப்பு என்பது அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு பரவலாக்கப்படவில்லை பெண்களுக்கான திட்டங்கள் அங்கு சரியான முறையில் முன்னெடுக்கப்படவில்லை குழாய் மூலமாக குடிநீர் தருவதற்கு லஞ்சம் கேட்கப்படுகிறது குழாய் மூலமாக குடிநீர் திட்டம் என்பது வீட்டுக்கு வீடு கொடுக்கப்படுவது பிரதம மந்திரி அவர்களுடைய திட்டம்

ஆமாம் அந்த பகுதியில் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களே சரியாக போய் சேரல மாநில அரசாங்கத்துடைய எந்த திட்டமும் அங்கே செயல்படுத்தப்படலை கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கான அந்த அக்சஸ் பரவலாக்கப்படலை அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டத்திற்கான எந்த விதமான உறுப்பினான நடவடிக்கை எடுக்கவே இல்லை ஆனால் அங்கே இருக்கிற திமுகவினுடைய அமைச்சர் ஏவா வேலு வந்து தன்னுடைய குடும்ப சொத்து அந்த காலேஜ் அதை டெவலப் பண்ணுறது தான் கவனமாக இருக்காரு அப்படி தான் பொதுப்பணித்துறை அமைச்சர் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அவருக்கு ஊருக்கு கொண்டு வரலாம் அதான் சொல்கிறேன் பண்ணலை இப்போ இருக்கிற எம்பி வந்து எதுவுமே பண்ணலை மக்களை குறைந்தபட்சம் சந்திக்க கூட இல்லை ஒரு நல்லது கெட்டது கூட போகலாங்க வா ஜெயித்ததோடு சரி இப்போ மறுபடியும் வராரு அவ்வளோதான் முழுமையாக மக்கள் அங்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் முழுமையாக மக்கள் திமுகவின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் புது எம்பி எதிர்பார்த்துருக்காங்க அப்படிங்கிறீங்களா கண்டிப்பாக ஒரு நம்பிக்கைக்குரிய ஒருத்தவங்க வேணும் ஏன்னா களத்தில் நின்று மக்களுக்காக போராடுகிற ஒரு ஒரு தலைவன் அங்கு தேவைப்படுகிறது எது அது வந்து திருவண்ணாமலை மண்ணினுடைய கட்டாயமாக இருக்கிறது அதனால தான் வந்து கடவுள் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் அந் அந் அந்த மக்களோடு அந்த எப்படி நீங்கள் ஒன்றி போகலான்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இருந்த பகுதிகள் வேறு திருவண்ணாமலை ஐயோ நான் இன்னும் அமெரிக்காவிலேருந்தும் அந்த மாதிரி பேசுகிறீங்க நான் உந்துருபேட்டைக்காரங்க உந்துருபேட்டையும் திருவண்ணாமலைக்கும் ஒரு நேரங்க நான் சின்ன வயசுலேயும் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் திருவண்ணாமலை தான் இருக்காங்க திருவள்ளூரில் தான் எங்கள் சின்ன ஆயா வீடு இருக்குது திருவண்ணாமலையில் எங்கள் ஆயா வீடு இருக்குது அது ஏன் ஊர் அது ஒன்றும் வெளியூர் கிடையாது நான் நான் தான் வந்திருக்கேன் எங்கள் ஊர் அப்போ பூர்வ குடி அதாவது உங்கள் உங்கள் உங்க பூர்வ ஊரில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆமாம் கேண்டிடேட்டாக இறங்கி இருக்கீங்கண்ணா சார் சில விஷயங்கள் ஒரு ஒரு பகுதியில் செய்கிறதுக்கு சில கடினமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு தான் எம்பி ஆனோன்னா இதெல்லாம் செய்யணுங்கிற ஒரு பெரிய விஷன் இருக்கும் அதில் ஒரு 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 மாடல் வச்சுருந்துருப்பீங்க கடலூருக்கு இதை நம்ம ப பண்ணணும் அப்படி இல்லை கள்ளக்குறிச்சியில் கிடச்சா இதை பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி திருவண்ணாமலை நான் கேண்டிடேட்டாக இருந்தேன்னா இதை பண்ணணுயா அப்படின்னு அதை நினைச்சிருந்தீங்களா இது ஒரு நல்ல கேள்வி நான் ஏற்கனவே சொன்னது போல் கேண்டிடேட்டை ஆகிட்டு செய்யணுன்றது என்னுடைய லாஜிக்கில் கேண்டிடேட் ஆவதுக்கு முன்னாடியே நான் வேலையை ஆரம்பிச்சிட்டேன் இங்கே கடலூர் பாண்டிச்சேரி தண்டவாளமாக இருக்கலாம் இங்கே வந்துட்டு ரயில் நிறுத்தங்கள் எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தங்கள் இதெல்லாம் இதையும் தாண்டி அதிகாரம் வந்ததற்கு பிறகு வெற்றி பெற்றதற்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றது ஏழைகளை வெளியேற்றுவது அதாவது வறுமையிலிருந்து வெளியேற்றுவது அதாவது மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் மூலமாக வெளியேற்றுவது அப்படிங்கிறத தாண்டி சர்ஜிக்கலாக அவங்களுக்கு சில விஷயங்கள் செய்யணுங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை எனக்கு இருக்கிறது இந்த ஏரியா அந்த ஏரியான்னு இல்லை எல்லா ஏரியாவுக்கும் இதை வந்து அடிப்படையாக இதை செயல்படுத்த முடியும் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பயோஎத்தனால் ஆலை விவசாயிகளுடைய மதிப்பு கூட்டு பொருள்வதற்கான ஒரு கட்டமைப்புகள் இப்போ குறிப்பிட்டு ஒரு ஒரு மஞ்சள் இருக்குது இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு விவசாய பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆயிரம் விவசாயிகளை இணைத்து அவர்களுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பித்து கொடுத்து விவசாயிகளை முதலாளியாக ஆக்குவது நீங்கள் விவசாயிகளை விவசாயத்தை லாபமுடைய தொழிலாக மாற்றினால் மட்டும்தான் அது முழுமையாக அனைத்து பொருளாதாரத்தையும் மக்களுக்கு சமப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இருக்க முடியும் நீங்கள் விவசாயிகளை வெறுமனே வந்து பா பாவத்திற்குரிய ஒரு பொருளாக இல்லை விவசாயம்லாம் பாவம் பாவம் நான் குரல் கொடுக்குறேன் அது இல்லை விவசாயத்தை லாப லாபமுடைய ஒரு தொழிலாக மாற்ற வேண்டும் விவசாய பொருட்கள் என்பது சந்தையில் சரியான ஒரு விலை கிடைக்கப்பட வேண்டும் இதற்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் இந்த எஃப்இஓ மாதிரியான மாடல்ஸ் இந்த பயோஎத்தனால் ஆலைகள் மாதிரியான இந்த கரும்பு விவசாயிகளை லாபமுடைய தொழிலாக மாற்றுவது இது ஒரு பக்கம் ரெண்டாவது இளைஞர்களுடைய திறன் மேம்பாடு இப்போ வந்து பன்னெண்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட அளவு இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய பாராளுமன்ற தொகுதியில் வேலை வாய்ப்பு இல்லாமல் ஒரு இளைஞர் கூட இருக்க மாட்டாங்க நான் வெற்றி பெற்ற பிறகு திருவண்ணாமலை நான் வெற்றி பெற்றால்னு நான் சொல்ல மாட்டேன் வெற்றி பெற்ற பிறகு அங்கே இருக்கிற இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அத்தனை பேருக்கும் அது எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ஆமாம் கண்டிப்பாக அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அதே போல் பெண்களுக்கு பெண்கள் பை சாய்ஸ் வீட்டில் இருப்பாங்க நான் சொல்கிறது மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ்க்கு கீழே இருக்கவங்க நீங்கள் அப்பர் மிடில் கிளாஸு இல்லை மிடில் கிளாஸில் ஈக்குவலாக இருக்கவங்களும் யோசிக்காதீங்க நான் சொல்கிறது கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு வறுமை கோட்டிற்கு சற்று மேலவோ அல்லது வறுமை கோட்டிலேயோ இருப்பவர்கள் இவர்களுக்கான மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலமாக செயல்படுத்தப்படுகிற அந்த வேலை வழங்கும் வாய்ப்பு இருக்கலை இண்டஸ்ட்ரியல் அந்த சிறு குறு தொழில்களை உருவாக்குவதற்கான அந்த முன்னெடுப்பு இதற்கான அக்சஸ் என்பது என்னுடைய பாராளுமன்ற திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் இருக்கும் அத்தனை பேருக்கும் பை சாய்ஸ் அவங்க வீட்டில் இருக்கலாம் ஆனால் அவங்க நினச்சா ஒரு கற்பூர கம்பெனியோ இல்லை வந்து ஒரு பாகமட்ட கம்பெனியோ இல்லை அந்த சிறு குறு தொழில்கள் இருக்குது இல்லையா ஒரு சோப்பு கம்பெனியோ இல்லை ஒரு ஷாம்பு கம்பெனியோ அவங்களால் அந்த ஒரு தொழிலை உருவாக்குவதற்கான அந்த அக்ஸஸ் இல்லைங்களா அதை நம்ம கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவோம் பரவலாம் அதே போல் நான் திட்டமிட்டிருப்பது திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியிலிருந்து மட்டும் வருடத்திற்கு ஆயிரம் ஸ்டார்ட் அப்புகள் இது ஒரு நோக்கம் எண்ணிக்கை வந்து இது ஆக்சுவலாக பார்த்தா பெருசாக தெரியன்னா ஆறு பாராளுமன்ற தொகுதிக்கு ஆயிரம் ஸ்டார்ட் அப் வருஷத்துக்கு அப்படிங்கிறது ஆனால் ஆயிரம் ஸ்டார்ட் அப்புகளுக்கான கட்டமைப்பு அவர்களை எடுத்து செல்வதற்கான கட்டமைப்பு நம்மிடம் இருக்கும் இளைஞர்கள் எவ்வளோ பயன்படுத்திங்களோ பயன்படுத்திப்பாங்க இது சாத்தியமான்னு கேட்டிங்கன்னா சாத்தியம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியா முழுசும் வெறும் நானூறு ஸ்டார்ட்அப் இருந்தது நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இன்றைக்கு ஒரு லட்சம் ஸ்டார்ட் அப் இந்தியா முழுசும் போயிட்டுருக்கு அப்போது இந்த ஸ்டார்ட் அப் இருக்கு இல்லைங்களா அந்த அக்சஸ் டு பிஸ்னஸ் இருக்கு இல்லைங்களா ஏவா வேலு பையன் மட்டும்தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும் பெரிய ஆளுங்க கல்வி நிறுவனங்கள் இருக்க முடியும் அதை மாற்றி சாதாரணமாக இருக்கிற சாதாரணமாக ஒரு கரும்பு தோட்டத்தில் கூலி வேலை செய்கிற ஒருத்தருடைய மகன் ஒரு டிப்ளமோ பிடிச்சிருக்கிற ஒரு பையனால் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும் அவனுக்கு தெரியுமா எங்கே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் என்ன அதற்கு என்னுடைய பாராளுமன்ற அலுவலகங்கள் களமாக இருக்கும் ஒரு அலுவலகம் கிடையாது ஆறு பாராளுமன்றத்திற்கும் ஆறு அலுவலகங்கள் என்பது குறைந்தபட்ச கனவு கனவு இல்லை குறைந்தபட்ச செயல்பாடு திட்டம் ஒரு பாராளுமன்றத்திற்கு ஒரு அலுவலகம்னு இல்லை ஆறு சட்டமன்றங்களிலும் ஒரு அலுவலகம் என்னுடைய பாராளுமன்ற அலுவலகம் இருக்கும் என்பது குறைந்தபட்ச திட்டம் எல்லா ஊராட்சிகளிலும் ஒரு அலுவலகம் பாராளுமன்ற அலுவல அஸ்வத்தாமுடைய பாராளுமன்ற அலுவலகம் என்பது திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற எல்லா ஊராட்சிகளிலும் ஒரு அலுவலகம் ஒரு அலுவலகம் இருக்கும் அந்த அலுவலகம் என்பது இன்சூரன்ஸு ஏற்படுத்தி கொடுப்பதாக இருக்கட்டும் இல்லை இந்த எஃபிஓ விவசாயிகளை இணைத்து அந்த கம்பெனிஸ் ரெடி பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை மகளிர் குழுக்களை உருவாக்கி அவர்களுக்கு லோன் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்லை இளைஞர்களுக்கான ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கான ஒட்டுமொத்த உதவிகளையும் செய்வதாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் அதை செய்யும் அடுத்ததாக விளையாட்டு நீங்கள் திருவண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல இராணுவத்தில் அதிகமாக போகிறவங்களாம் அங்கே அதிகம் கேள்விப்படுறீங்களா ஆமாம் தனியாக ஒரு பகுதியிலேருந்து நிறைய போவாங்க அதுக்குன்னே நாலஞ்சு கிராமமே இருக்கு அப்போது அந்த இயல்பளவிலேயே விளையாட்டெல்லாம் ஆர்வமாக இருக்கிற இயல்பளவிலேயே உடல் தகுதி ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கிற அந்த இளைஞர்களுக்காக அக்னி பாத் இலவச பயிற்சி மையங்கள் அங்கங்கே அமைக்கப்படும் ஏன்னா இது எனக்கு நிறைய அனுபவம் எனக்கு வந்து பெரிய அனுபவம் இருக்குது இந்தியாவிலேயே முதல் முறையாக அக்னிபாத் இலவச பயிற்சி இருந்தது என்னுடைய காலே காலேஜில் தான் நடந்தது உணர்ந்துருப்பேன் சூப்பர் நான் நூற்றி பத்து பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தேன் ஃபஸ்ட்டு அக்னிபாத் காலேஜில் எங்கள் காலேஜில் அக்னிபாத் அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு அக்னிபாத்துடைய சிலபஸ் என்னன்னு கூட யாருக்கும் தெரியாது ஆனால் நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டீங்க நான் வந்து ராணுவ மேஜர்களை எடுத்துகிட்டு வந்து ஸ்கூல் மாதிரி

அப்புறம் ஈவினிங் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை வகுப்பு டைம் மேனேஜ்மெண்ட்டு கான்ஃபிடென்ட்டு நாட்டுப்பற்று இந்த விஷயங்களுக்கான செஷன் இருக்கும் திரும்பி அடுத்து வந்து கிரவுண்டு திரும்பி நைட்டு வந்து குரூப் டிஸ்கஷன் அன்னைக்கு நடத்தின்தான் அன்றைக்கே படிச்சுட்டு தான் போடுக்கணும் ஆனால் பத்து பத்தரை தான் டைம் பத்தரை மணிக்கு எல்லாம் கரண்ட் ஆஃபைனா கம்பல்சரியாக தூங்கணும் இது மாதிரி பத்து நாள் கேம்ப் நடத்துனேன் அக்னி பார்த்துக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி தான் சார் தெரியுது இந்த கேம்ப் என்னுடைய நான் கால கல்லூரியில் நடத்தின கேம்ப் வந்து இந்த மாதிரி பத்து நாள் நடத்துனேன் நீங்கள் சொன்ன மாட்டீங்க அக்னி பாத்துன்னு ஒரு விஷயம் அப்போ தான் வந்தது இந்தியாவிலேயே முதல் முறையாக வி கே சிங் சொன்னார் ராணுவம் இணைய அமைச்சர் சொன்னார் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறது இவருடைய மாநிலத்தில் அண்ணாமலையும் இதே வார்த்தையை சொன்னார் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறது தான் அக்னி பாத்துக்கு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் ஃபுல்லாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தங்குகிற இடம் உணவு படிப்பு ஒரு பைசா கிடையாது ஃபுல்லாக இலவசம் நான் நூற்றி பத்து பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து முப்பத்தி மூணு பேர் ராணுவத்தில் செலக்ட் ஆனாங்க அக்னிபாத்தில் செலக்ட் ஆனாங்க ஸோ அதில் வந்து எனக்கு ஏற்கனவே அனுபவம் அனுபவம் இருக்கிறது இந்த இராணுவத்தில் சேருவதற்கான இலவச பயிற்சி அதாவது இலவச உண்டு உறைவிட பயிற்சி நிலையங்கள் ஆறு தொகுதிகள் தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் ஏற்படுத்தப்படும் அது ரெண்டாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் சென்டர்ஸ் ஸ்போர்ட்ஸ்னால் வெறும் கிரிக்கெட் போட்டோம் அந்த மாதிரி இல்லாமல் எல்லா விளையாட்டுகளும் அதற்கான ட்ரைனர்ஸை உள்ளே போட்டு ட்ரைனிங் சென்டர்ஸ் ப்ராப்பர் ட்ரைனிங் சென்டர்ஸ் ஒரு ரெண்டு ஊராட்சி மூணு ஊராட்சி இணைஞ்ச மாதிரி ஒரு கிரவுண்டை ஏற்படுத்தி ஏன்னா எல்லா ஊராட்சியிலையும் ஏற்படுத்தணும் அப்படின்னா அது ஒரு செயல்திட்டம் அதுவும் இருக்கிறது பட் குறைந்தபட்சம் மூன்று ஊராட்சிகளுக்கு ஒரு பயிற்சி மையங்கள் விளையாட்டு பயிற்சி மையங்களை ஏற்படுத்தி விளையாட்டு ரீதியாக இளைஞர்களை உள்ள கொண்டு வரது விளையாட்டு ரீதியாக இளைஞர்களை உள்ள கொண்டு வந்தால் தான் போதைப் புழக்கத்திலேருந்து தமிழகத்திலேருந்து அவங்கள காப்பாற்ற முடியும் இல்லைன்னா போதையில் போய் மாட்டிப்பாங்க ஏன்னா இங்கே தமிழகத்தில் இப்போ எல்லா இடத்துலையும் கஞ்சா இருக்குது எல்லா இடத்துலையும் சிந்தட்டிக் ட்ரக்கை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி திமுக முனைப்போடு இருப்பது போல் தெரிகிறது ஏன்னா அவங்க கட்சிக்காரங்க தான் சிந்தட்டிக் ட்ரக்லாம் விற்கிறாங்க ஸோ இந்த விஷயத்துலேருந்து இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும் நல்ல காசு போதையே ஒழிக்கணும் அப்படின்னா அல்டர்னேட்டிவ் அவனுக்கு நல்ல ஒரு ஒழுக்கத்தையும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் கொண்டு வந்தால் இது ஆட்டோமேட்டிக்கலி உள்ளே வராது நீங்கள் ஒழுக்கம்னு கேட்டிங்கன்னா இளைஞர்களுக்கு கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்டாக இருக்கும் விளையாட்டுங்கிறது இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் ஆனால் விளையாட்டுக்குள்ள ஒருத்தன் வந்துட்டான்னா அவனுக்கு ஒழுக்கத்துலேருந்து எல்லா தகுதிகளும் தன்னாலே வந்துடும் நல்ல சப்ஜெக்ட் சார் இதே திமுக தெரியாது சார் மாநில போதையை ஒழிக்கிறோம் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப இன்வால்மெண்ட் பண்ணுவோங்கிறதுலாம் ஏன் சார் இங்கே அமைச்சகர் இல்லை சார் திருவிக்கா நகர் கிரௌண்டுன்னு ஒன்று இருக்குது சார் கேலோ இந்தியாவில் ஃபண்டு வாங்குறாங்க கேலோ இந்தியாங்கிறது நரேந்திர மோடி அவர்கள் விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்காக தருகிற பணம் நல்ல திட்டம் நல்ல பணம் கெட்டவங்க கையில் மாட்டினா எவ்வளோ மோசமாக போகிறதுக்கு அதான் உதாரணம் நான் அந்த கிரவுண்டுக்கு போய் போராட்டிருக்கேன் குரல் கொடுத்துருக்கேன் அறிக்கை கொடுத்துருக்கேன் போயிருக்கிறேன் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அறுபது எழுபது டீம் விளாடுவாங்க கிரிக்கெட்டு அவ்வளோ பேர் விளாடுவாங்க ஒரு குறிப்பிட்ட டீம் இவ்வளோ பெரிய கப்பு வச்சுருக்கான் சார் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விளாடிட்டுருக்கான் சாப்பிட கூட போகல அவ்வளோ ஸ்டாமினா எங்கேருந்து வருதுன்னே தெரில அப்படி விளாட்றானுங்க பசங்க என்னை கூட்டிகிட்டு போ அங்கே என்னை போட்டு போய் கூடி கூட்டியிருந்த மக்கள் சொல்கிறாங்க சார் நான் இந்த கிரவுண்டில் விளாண்டேன் எங்கள் அப்பா விளையாண்டார் இன்றைக்கி பாருங்கள் என் பையன் விளையாண்டான் அப்படின்னு மூணு தலைமுறை அந்த கிரவுண்டு அந்த மக்களுடைய நெருங்கிய தொடர்பில் இருக்கிறது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிரவுண்டை அழிச்சிட்டு கெலோ இந்தியாவில் ஃபண்டு வாங்கி ஃபுட்பால் கிரவுண்டு கட்ட போகிறாங்க ஃபுட்பால் கிரவுண்டு கட்டுறதுக்கு நான் எதிரி கிடையாது கிரிக்கெட்டில் அங்கே விளையாடி ஒரு ரீக்ரியேஷனாக விளையாடிட்டு இருக்கேன் எல்லாம் விளையாடிட்டுருக்கேன் அதை அழிச்சிட்டு தான் கட்டணுமா அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இது இங்கே அமைச்சுக்கிற இல்லை பக்கத்தில் ஒரு இடம் இருக்கு அதாவது இந்த நான் சொல்கிறேன் இந்த கிரவுண்டுக்கு பக்கத்துலேயே முள்வேலி இருக்கு இந்த கருவே சீமக் கருவேலை மரங்கள் நிறைந்து அந்த இடமே பாழ்பட்டு போய் கிடக்கு அந்த இடத்துக்கு மாற்றம் அதை கொண்டு வரணும்னு நம்ம ஒரு ப்ரப்போசல் வச்சோம் இங்கே இந்த கிரிக்கெட் இங்கே விளையாடட்டும் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்குறாரல போனோம் அந்த ஃபுட்பால் கிரௌண்ட் கட்டுறீங்களா பக்கத்தில் அந்த இடம் சும்மா கிடக்குது இல்லை அதை முள்ளெல்லாம் வெளியிட்ட பண்ணுங்க ஈவன் கிரிக்கெட் இங்கே விளாடட்டும் ஃபுட்பால் அங்கே விளையாடட்டும் நல்ல பிளான் தானே அந்த பிளானை நான் தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்து வலியுறுத்திட்டு இருக்கேன் உதயநிதி அதிகாரிகள்ட்ட கொடுத்துருவோம் அவர் எங்க எடுக்கிறதுல இருப்பார் அவர்கிட்ட போய் தானே விளையாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் ஆனால் என்னைக்காவது ஒரு விளையாட்டு அமைச்சர் வந்து பாத்துக்கீங்களா அவர் மழை வெள்ளம் வந்துருக்கு திருநெல்வேலியில் அப்பவே டேரக்டரை கொடுத்துட்டு மாரி செல்வராஜை கூப்பிட்டு போய் லொக்கேஷன் பார்த்தவர் சார் அவரே

இவ்வளவுதான் திமுகவினுடைய தொலைநோக்கு பார்வை பட் என்னை பொறுத்தவரை என்னுடைய பாராளுமன்ற தொகுதியில் நான் வெற்றி பெற்ற பிறகு இளைஞர்களுக்கான தொழில் அக்சஸ் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு அக்சஸ் இளைஞர்களுக்கான விளையாட்டுத்துறை ஊக்குவிப்பு இளைஞர்களுக்கான இராணுவத்தில் பயிற்சியில் சேருவதற்கான ஊக்குவிப்பு இது அத்தனையும் பத்து நயா பைசா செலவில்லாமல் இலவசமாக இளைஞர்களுக்கு வழங்கப்படும் அந்த டிசைன் நீங்கள் பண்ணிடுவீங்க சார் இப்போ திருவண்ணாமலையில் பாஜகவுக்கான வலிமையான வாக்குகளின் அடித்தளம் இருக்கா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லணும்னா தொண்ணூறு சதவீதம் பூத் கமிட்டி பர்சன்டேஜ் பூத் கமிட்டி ஃபுல் ஆயிடுச்சு எங்கள் ஃபுல் அப்படின்னு சொன்னால் ஒன் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் புரியுதுங்களா அங்கே வந்து அந்த எங்களுடைய கட் கட்டு அடி அடிப்படை கட்டுமானம் என்பது இருக்கிறது தவிரவும் எங்களோடு இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி ஆடுவெட்டி குரு அவர்கள் ஒரு தொகுதி அது எனக்கு ஒரு ஒரு பெருமை ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஒரு பெரிய பெருமை அவர் நின்ற தொகுதியில் நான் அவர் நிற்கிறேன்றது உண்மையிலே இட்ஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட் பர்ஸ்னல் திங் ஸோ வந்துட்டு அவர்களுடைய கட்டமைப்பு பலமும் எங்களுடைய கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கட்டமைப்பு பலமும் எங்களுக்கு இருக்கிறது அவர்கள் பல முறை தனியாக நின்ற பல கன்சிடரபிள் ஓட்டம் வாங்கியிருக்காங்க எங்களுடைய கட்டமைப்பு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது இது இரண்டும் இணையும் பொழுது திமுக மக்களுக்கு செய்திருக்கிற துரோகங்களினால் பாதிக்கப்பட்டு திமுகவின் மீது மிகப்பெரிய வெறுப்பில் இருக்கிற அந்த மக்கள் இன்றைக்கு தாமரை சின்னத்தை ஆதரிப்பாங்க நூறு சதவீத வெறுப்பில் நூறு சதவீத வெறுப்பில் ஏன் சார் ஏவா வேலுக்கு அமைச்ச இது விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் போடுறவங்க சார் எப்படி சார் மக்களுக்கு வெறுப்பு வராம இருக்கும் அதெல்லாம் எப்படி மறப்பாங்க மறக்கக்கூடிய விஷயமா அது அம்மனி அம்மன் கோ அம்மனி அம்மன் கோயில் கேள்விப்படுறீங்களே சார் அருள்மொழின்னு ஒருத்தவங்க சார் எங்கள் அம்மா பேர் அருள்மொழி எங்கள் அம்மா பேர் அருள்மொழி அருள்மொழின்னு ஒரு ஒரு துறைவி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க காரைக்கால் அம்மையை மாதிரி அவங்க அம்மணி அம்மாள் அப்புறம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் ஒரு நீர்நிலையில் ஒன்றா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா ஆன்மீகத்தில் போகிறேன்னு வந்துடுறாங்க அப்புறம் பார்த்தா ஒரு வாரம் சிவ சிவகோளத்தில் வெளில வராங்க அந்த அம்மணி அம்மாள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த கோவிலினுடைய தெற்கு கோபுரத்தை கட்டுறாங்க எப்படி கட்டுறாங்க தெரியுங்களா அந்த தெற்கு கோபுரத்திற்கு பக்கத்தில் ஒரு அவங்களுடைய குடியில் அமைக்கிறாங்க ஒரு மண்டபம் அமைக்கிறாங்க அந்த மண்டபத்தில் வியாதியோடு வர்றவங்களுக்கெல்லாம் விபதி கொடுக்குறாங்க ம் அந்த விபூதியை வாங்கிட்டு போகும்போது மிகப்பெரிய வியாதிகள் எல்லாம் ஒரு வாரத்தில் குண குணம் அடைஞ்சிடும் குணமடைஞ்சவுடனே வந்து அம்மா நீங்கள் மாதிரி நீங்கள் விபதி எனக்கு சரியாக போச்சு நான் உங்களுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கோபுரம் கட்டிகிட்டு உன்னால் பண உதவி செய்ய முடிஞ்சால் பண உதவி செய் உடலால் உன்னால் அந்த கோபுரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் வேலை செஞ்சுட்டு போக முடினா ரெண்டு நாள் வேலை செஞ்சிட்டு இருப்போம் இப்படியாக அந்த கோபுரத்தை எழுப்புகிறாங்க அம்மா இப்படியாக எழுப்புகிறாங்க அவர்கள் வாழ்ந்த அந்த எல்லாருக்கும் அந்த விபூதி கொடுத்து குணப்படுத்துகிறாங்க பாருங்கள் கஷ்டங்களை அந்த மண்டபம் அதற்கு பிறகு அந்த அந்த பெண் துறவி அடைந்து விட்ட பிறகு அவர்களுக்கு எழுப்பப்பட்ட கோவில் இந்த இரண்டு கோவிலும் தனியாருடைய கட்டுப்பாட்டில் அதாவது இந்த அம்மனி அம்மால்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சு அவங்க மெயின்டெயின் பண்ணிட்டுருக்காங்க அவங்க மா மாதம் மாதம் தப்பன் பௌர்ணமி அம்மாவாசைகள்லாம் அதே மண்டபத்தில் அன்னதானம் போடுவாங்க மக்கள் வருவாங்க அம்மனி அம்மன் கோயிலை கும்பிடுவாங்க போவாங்க வருவாங்க இது நடந்து கொண்டிருக்கிறது இதை ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி அறநிலையத்துறை அறிவிக்கிறது சரி ஓகே ஒரு வாதத்துக்கு ஆக்கிரமிப்புனே வச்சுப்போம் என்ன சார் பண்ணணும் ஒரு கவர்மெண்ட்டு ஒரு அறநிலையத்துறை கோவிலை எடுப்பது கோயிலை காப்பது தானே அவங்களோடைய நோக்கம்னு நீங்கள் சொல்லி ஏமாத்துறீங்க மக்களை இப்போ அந்த கோயிலை நீங்கள் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீதிமன்ற உத்தரவு மீறி எடுக்கிறீங்களா அதுக்குள்ளே போகல ஆக்கிரமிப்புன்னு ஒரு அனுமானத்துக்கு வச்சுக்கிறீங்கன்னு வைங்க என்ன பண்ணுவீங்க அந்த கோயில் இருக்கவங்களை ஏற்றிட்டு அறநிலையத்துறை அந்த கோயில் எடுக்கலாம் கரெக்டா ஆமாம் கோயிலை ஓரிரவில் இடிக்கிறார்கள் இடிக்கவே செஞ்சது அவங்க ஆக்கிரமிப்புன்னு சொன்னதே அந்த கோயில்தான் சார் அங்கே பிரியாணி கடந்து ஆக்கிரமிப்பா தெரிஞ்சிருக்காது கறி கடந்து ஆக்கிரமிப்பா தெரிஞ்சிருக்காது கடை வீதி இருந்தால் ஆக்கிரமிப்பா தெரிஞ்சிருக்காது ஆக்கிரமிப்பு என்பது அந்த கோவில் இவர்களுக்கு ஆக்கிரமிப்பாக தெரிகிறது உங்களுக்கு ஞாபகம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஒரு தீ நடந்தது ஞாபகம் இருக்கா எதனால் நடந்தது அந்த மண்டபம் கோவிலுக்குள் இருக்கிற மண்டபம்

என்ன சார் நிறைய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்திட்டாங்க புனரமைப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட பத்திரிகையில் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்துச்சு நீங்கள் புனரமைப்பை அதுவும் மீனாட்சி அம்மன் கோயில் மதுரையில் உங்களுடைய நண்பர்கள் இருந்தால் கேளுங்கள் இப்பொழுது வரை அந்த அந்த இடிந்து போன அந்த தீ விபத்தினால் இடிந்து போன அந்த மிகப்பெரிய மண்டபம் சீரமைக்கப்படுது வரை நீங்கள் சொல்கிற ஆயிரம் கும்பாபிஷேகங்களும் பக்தர்களால் நடத்தப்பட்டது சார் நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டினீங்க நீங்கள் பத்து பைசா நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து சேங்ஷன் பண்ண நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் பத்து பைசா தமிழ்நாடு அரசு நாங்கள் சேங்ஷன் பண்ணணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் போர்டு வச்சிங்கன்னா ஒரு கோடி ரூபா செலவாகுதுன்னா உங்களுக்கு பத்து கோடி ரூபா உங்களுக்கு டொனேஷன் வரும் நீங்கள் அந்த ஒம்பது கோடி ரூபாய் எடுத்துகிட்டு நீங்கள் முந்திரி போக்கூடாமல் சேகர்பாபுடைய காருக்கு பெட்ரோலும் போட்டு நீங்கள் அந்த ஒரு கோடி ரெல்லாம் கோயில் கட்டுவீங்க அது இல்லை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இந்த மண்டபம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இல்லாத வருமானம் சார் வருமானமா சார் மதுரை மீனாட்சியோட பணக்காரி வேறு யார் சார் இருக்கா அவளுக்கு இல்லாத வருமானமா சார் உலகம் உலகம் இருந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க பார்த்துட்டு போகிறாங்களா இல்லையா அந்த மண்டபத்தை சீர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் பதினெட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்பொழுது வரை ஆறு வருடங்கள் கடந்து விட்ட பிறகும் கூட அந்த மண்டபம் அப்படியே இடிந்த நிலையில் அப்படியே இருக்கிறது இன்றைக்கி நீங்கள் திருவண்ணாமலை கோயில் வாசலை அடைச்சிட்டு காம்ப்ளக்ஸ் கட்டுறீங்க ஆனால் விபூதி கொடுத்து மக்களை குணப்படுத்தி அங்கே ஒரு மண்டபத்தை வச்சு கோவில் அந்த கோபுரத்தை ஒரு தனி மனுஷியாக எழுப்பின அந்த பெண் துறவி அம்மணி அம்மாவுடைய கோவிலை ஒவ்வொரு இரவில் நீ ஆக்கிரமிப்புன்னு சொல்கிற ஆக்கிரமிப்பில் நாற்பது வருஷமாக இருந்தது அந்த கோயிலும் மண்டபமும் அங்கே தான் இருந்தது உங்ககிட்ட வந்து ஒரு நாள் அந்த கோயில் அடிக்கப்படுது அப்போ அறநிலைத்துறையினுடைய வேலை என்ன கோயில் அடிக்கிறதா திருவண்ணாமலை என்பது ஆன்மீக பூமி சார் ரமண மகரிஷியிட்ட வந்து ஒரு ஒரு துறவி சொல்கிறார் நீங்கள் எல்லாம் ஆன்மீக வந்து வந்துட்டீங்க தீச்சா வாங்கலன்றார் ஏன் நம்மளை பார்த்து டீச்சா வாங்கலிட்டார் தீச்சை வாங்கலட்டார் அப்படி இப்படின்னு பார்க்குறாரு அப்புறமா அவருக்கு அவருக்கு ஒரு பழக்கம் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து திறந்து பார்த்தா அவருக்கான விடை தெரியும் அது நமக்கும் கூட நடக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க எனக்கெல்லாம் நடந்திருக்கு நான் ஏதோ ஒரு கேள்வியோடு இருப்பேன் திடீர்னு பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வெயிட்டிங் ஹாலில் இருப்பேன் அந்த புக்கில் திறந்து பார்த்தா அதற்கான விடை கிடைக்கும் அவர் பார்க்குறாரு திருவண்ணாமலையில் இருக்கிறவங்களுக்கு எந்த தீட்சையும் தேவையில்லை திருவண்ணாமலையில் இரு இருந்தாலே முக்தி அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பூமி சார் இன்றைக்கி இந்த திருடர்கள் கையில் மாறிட்டு சிக்கி சீரழித்து காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை இல்லையா சார் நீங்கள் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லும்போது அந்த கோவில் தான் அந்த லேண்ட்மார்க்கே திருவண்ணாமலை அருணாசிலேஸ்வரர் கோவில் தான் அந்த கோவில் இன்றைக்கி வரைக்கும் உலகங்களும் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு போகக்கூடிய ஒரு கோவிலாக இருக்குது உங்களுக்கு எதாவது கனவு இருக்கா இன்றைக்கி பல பிரச்சனைகள் இருக்குது காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க இட நெருக்கடி ஒரு எம்பியா ஆனால் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சார் நீங்கள் சொன்னீங்க உலகங்களும் இருந்து வந்துட்டு போகிற கோயில்னு உலக தமிழ் மாநாட்டில் உரையாற்றுவதற்காக நான் மொரிஷஸ் போகிறேன் சார் அங்கே வந்து நான் தங்கியிருந்த அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஈவினிங்கில் வாக்கிங் போகிறேன் அங்கே ஒருத்தர் பழக்கடை வச்சுருக்கார் பார்க்குறது மெக்சிகன் மாதிரி இருப்பார் ஆள் தமிழ் ஆளு அங்கே எல்லாமே தமிழர்கள் தான் எல்லாம் ஒரு அஞ்சாறு தமிழ் மொழி மொழி போனவங்க சுற்றி கடல் இருந்தனால இந்த பக்கம் வர முடியல உறவுகள்லாம் மறந்துட்டாங்க ஆனால் பேர்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் பேராக இருக்கும் தமிழ் பேராக இருக்கும் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஃபாரின் காரங்க மாதிரி பேசுவாங்க பார்த்தா தமிழ் ஆளுங்க மாதிரி இருப்பாங்க இங்கிலீஷ் ஃபாரின் காரங்க மாதிரி பேசுவாங்க அவங்களுடைய ப்ரேயர் சாங்ஸ் மட்டும் தமிழ்ன்னுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர்கிட்ட கேட்குறேன் என்னுடைய எப்போ தாங்க நீங்கள் தமிழ் பயன்படுத்தி என் ப்ரேயர் சாங்ஸில் பயன்படுத்துவோம் ஐ யூஸ் டு யூஸ் இன் ப்ரேயர் சாங்ஸ் அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு ப்ரேயர் சாங் பாடுங்க அப்படின்னா தோடுடைய செவியை அவ்வளோ அழகாக போடுறாரு சார் நான் மேரான்டாடி என்னடா இது அப்படின்னு அவ்வளோ அழகாக தமிழ் தூய தமிழில் போடுறாரு மொரிஷியஸில் மொரிஷியஸில் இந்த பழக்கடைக்காரர் சொன்னாலே இவர் பார்க்குறதுக்கும் தமிழ் ஆள் மாதிரி இருக்க மாட்டார் ஒரு மாதிரி மெக்சிக்கன் மாதிரி இருப்பார் கருப்பால் நல்ல பாடி அழகாக இருப்பார் இவர் பார்த்தா பழக்கடையில் அண்ணாமலை உண்ணாமலை படம் இருக்குது திருவண்ணாமலை பார்த்தனே ஓ தமிழால் போல அப்படின்ட்டு என்ன இந்த படம் மாற்றிடுங்க அப்படின்னா மை நேம்ஸ் சலம் அப்படின்றார் அவர் தமிழ் பேர் நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்துக்கும் தமிழருக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அங்கே தமிழ் மொழியே மறந்துட்டாங்க பல தலைமுறைகள் அங்கேயே இருந்து ஆனால் அவன் தமிழ் என்னுடைய தமிழ் என்பதற்கான அடையாளம் அவனுடைய இறையியல் அவனுடைய ஆன்மீகம் அவன் இந்து என்பதனால தான் அவன் இங்கே தமிழினே உணர்றான் புரியுதுங்களா சார் அவர் உறவுகள்லாம் இங்கே இல்லை சார் சிங்கப்பூர் மலேசியாலாம் பக்கத்தில் சார் அவங்க வந்து உறவுகளை மெயின்டைன் பண்ணிட்டாங்க இவங்கெல்லாம் அங்கே கரும்பு தோட்டத்துக்கு வேலைக்கு போனவங்க அப்படியே இருந்துட்டாங்க சுற்றி கடல் இருந்ததுனால இந்த பக்கம் வரவே இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே உறவு தொடர்புகள் எதுவும் கிடையாது இந்த அருணாச்சலம் இருக்கிறார் பாருங்க பாருங்கள் மெக்சிகாவில் மெக்ஸி இதே சாரி மொரிஷியஸில் பீச் ஓரத்தில் பழக்கடை வைத்திருக்கிற அந்த அருணாச்சலம் என்கிற அந்த மொரிஷியன் சிட்டிசனுக்கு அவங்க அப்பா அவங்க தாத்தாவே மொரிஷியன் சிட்டிசன் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு தொடர்பு அருணாச்சலேஸ்வரர் வருட வருடம் கிரிவலம் வருவார் கார்த்திகை தீபத்துக்கு அங்கேருந்து ஃப்ளைட் ஏறி இங்கே யாரையுமே தெரியாது இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் அண்ணாமலை தீபத்துக்கு வருவார் சார் தீபத்துக்கு வருவாராம் வருஷ வருஷம் வருவாராம் தீபத்துக்கு போய் கிரிவலம் போயிட்டு வருவேன் அப்படிங்கிற முக்கியமான அவ்வளோ முக்கியமான ஒரு இடம் சார் நான் இப்போ சொல்கிறேன் இதனுடைய வாக்குறுதியாகவே நான் அளிக்க போகிறேன் அங்கே வந்து நான் வெற்றி பெற்ற பிறகு அந்த கோவில் அறநிலையத்துறை ஆக்கிரமிப்பிலிருந்து அகற்றப்பட்டு மத்திய சுற்றுலாத்துறை கண்ட்ரோலில் வரும் அதனுடைய அந்த பழைய பொக்கிஷங்கள் பாதுகாக்கப்படும் மல்லாள வன்னிய மகாராஜா கட்டின அந்த கோவில் பாதுகாக்கப்படும் சார் இந்த நீங்கள் இப்போது தொடர்ந்து இந்த திரௌபதி அம்மன் கோயிலுக்கெல்லாம் போராடிட்டு இருந்தீங்க இப்போ தான் அதனுடைய நடத்திறக்கிறதுக்கான அனுமதியெலாம் கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி இருந்துச்சு அந்த போராட்டம் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அதெல்லாம் சார் அது வந்து ஒரு மிக கடுமையான ஒரு போராட்டம் சார் எங்கெங்கெல்லாம் முட்டணுமோ எல்லா பக்கமும் ஊட்டி அந்த மக்கள் வந்து எமோஷ்னலாக மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு ஏன்னு சொன்னால் அங்கே இருக்கிற மக்கள் சார் நீங்கள் ஒரு ஊர்லேருந்து இடம் பெயர்ந்துட்டீங்கன்னா கூட குலதெய்வத்தை மறக்க மாட்டீங்க இப்போ என்னுடைய கு என்னுடைய குலதெய்வம் சேலத்தில் இருக்குது ரெட்டிப்பட்டியில் இருக்குது நாங்கள் வந்து இடம்பெயர்ந்து வந்துட்டோம் ஆனால் எங்களுடைய எங்கள் எங்கள் ஆயா எங்கள் அப்பாவுடைய அம்மா அவங்க வந்து ஒரு இறுதி காலக்கட்டத்தில் இருக்காங்க இறுதி காலக்கட்டத்தில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் சித்தப்பா வீட்டில் இருக்காங்க கிராமத்தில் உள்ள கொள்ளையில் நாங்கள் நகரத்துக்கு இடம்பெயர்ந்தோம் உளுந்துருபட்டி வந்துட்டோம் புகைப்பட்டியிலேருந்து உளுந்துருபட்டி வந்துட்டோம் அப்போ என்ன சொன்னாங்க எங்கேன்னு ஒரு வீடு வேணுன்றாங்க எங்கள் அப்பாட்ட எனக்குன்னு ஒரு வீடு வேணும் நான் வந்து இப்போ போகிறதுக்குள்ளே எனக்குன்னு ஒரு வீடு டக்குன்னு என்ன பண்ணுறாரு அப்போ அவசரமாக அவங்க அவங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டி விடுறார் ரொம்ப முடியல அவருக்கு இறுதியாக சென்றதை அதை நிறைவேற்றுறார் எழுந்து வராங்க வாமா வீடுக்கு நீ கிரகப்பிரவேசம் பண்ணுவோம் பால் ஒன்று கூப்பிட்றேன் நான் குளிக்கணுன்றாங்க உடம்பு முடியல ஒரு படுத்த படிக்கா இருக்கிறாங்க பத்து நாள் இருபது நாள் இருக்கிறாங்க நீ இப்போ போய் குளிக்கணும் என்ன மாறுத்தன்னா வீடு பால் காய்ச்சன்னா நான் எல்லம்மா கூப்பிடணும்லே எங்கள் குலதெய்வம் எல்லைம்மன் போர் மன்னன் எல்லம்மா போர் மன்னனை கூப்பிட்ணும்ல நான் எப்படி குளிக்காமல் கூப்பிட்றதுன்றாங்க தொண்ணூறுகளில் இருக்கக்கூடிய அந்த கேள்வி எங்களுடைய ஆயா இடம்பெயர்ந்து விட்டு வந்துவிட்ட பிறகும் கூட அந்த நேரத்தில் மரணப்படுக்கையில் இருக்கும்பொழுது கூட குலதெய்வத்தை நினைக்க வேண்டும்னா நான் குளிக்கணும்னு ஒரு அந்த ஒரு இது இருக்கு இல்லைங்களா உணர்வு இருக்கு இல்லைங்களா அதுதான் குலதெய்வத்தோடு இருக்கிற கனெக்ஷன் மேல் பாதியில் கண்ணு முன்னாடி குலதெய்வத்தை வச்சுக்கிட்டு கோடி ரூபா செலவு பண்ணி அதுக்கு வந்து திருவிழாவை நடத்திட்டு அது பூட்டு போட்டு சீல் கு சீல் போட்டிருக்கும் போது அதை கடக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ வழி பண்ணி யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய வழி அந்த வழியை வார்த்தைகளால் சொல்லி புரிவிக்க முடியுமா பூட்டி சீல் வச்சுருக்கிற கோயிலில் வாசலில் ரோட்டில் கற்பூரத்தை ஏற்றி கொழுத்துட்டு போகிற அந்த வழியை உங்களால் வெளிப்படுத்த முடியுமா நான் கூட இருந்து அந்த மக்களை பார்த்துருக்கேன் நான் இப்போ போன வாரம் நடராத்திரி ரெண்டு ரெண்டு மணிக்கு போய் அந்த மக்களை பார்த்துட்டு வந்தேன் அந்த வழியை நான் பார்த்துருக்கேன் நான் அதனால தான் அந்த தேசிய ஒரு ஆணையத்துக்கு எடுத்துகிட்டு போய் அவங்கள இங்கே வர வச்சேன் டெல்லியிலேருந்து அவங்கள வர வச்சு அங்கே எவ்வளவு தகுடு திட்டங்களை இந்த அரசு பண்ணிச்சு தேசிய ஒரு ஆணையம் மேல்பாதி விஷயத்தை விசாரிக்குது என்னுடைய புகாரின் அடிப்படையில் டெல்லியிலேருந்து வந்து விசாரிக்கும் டெல்லியிலேருந்து அவங்க வந்துட்டாங்க சார் ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி கொண்ட ஒரு அமைப்பு இங்கேருந்து கலெக்டர் வரல சார் விழுப்புரத்துலேருந்து கலெக்டர் வரல சார் வரணும்ல வரல ஹெச்ஆர்என்சி கமிஷனர் வரல சார் ஜாயின்ட் கமிஷனர் தான் சார் வந்தார் எவ்வளோ திமுக தான் இந்த அரசு இப்படி நடந்தவங்க யோசிச்சு பாருங்கள் நுங்கம்பாக்கத்திலேருந்து இங்கே வர முடியலையா கெஸ்ட் ஹவுஸுக்கு வர முடியலையா சேப்பாக்கத்துக்கு வர முடியலையா அவ்வளவு திமுக அரசு தேர்தலுங்கிறதுனால தேர்தல் இப்போ தேர்தல் நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவை எடுப்பதற்கு அந்த மக்கள் கார்த்திருந்தார்கள் ஓகே பயம் வந்துருச்சு பயம் வந்துருச்சு அது அதோட உயர்நீதிமன்ற ஆணையத்தில் தான் ஆணையின் அடிப்படையில் தான் திறக்கப்பட்டிருக்குது கவர்மெண்ட் திறக்கலை கோர்ட் ஆர்டர் போட்டு திறந்துருக்கு அதுக்கு அதுக்கு கூட இவங்க கிரெடிட் தேர்தல் வந்துருந்து கூட இவங்க பண்ணல உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணையின் அடிப்படையில் அந்த கோயில் திறக்கப்படுறது இன்னும் முழுமையாக வழிபாட்டிற்கு அனுமதிக்கப்படவில்லை ஆனால் கோயில் திறந்ததே மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிலீஃப் ஏற்படுத்தியிருக்கிறது சார் நீங்கள் ட்ரெயின் நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு கொண்டு வந்த கடைசி பிரிங்களா ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு எப்படி சார் நீங்கள் ஒரு எம்எல்ஏ இல்லை எம்பி இல்லை எப்படி அதை கொண்டு வந்தீங்க இது வந்து இந்த கிரெடிட் வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவர்களையும் தான் சார் என்ன கேட்டிங்கன்னா பதினொன்றரை மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் ஃப்ளைட் அதாவது இங்கே வந்துட்டு இப்போ இந்த கோல்காம் ஃபேக்ட்ரி அந்த இதெல்லாம் பண்ணார் பாருங்கள் அதை முடிச்சுட்டு மத்திய அமைச்சர் கிளம்புறார் நான் என்ன சொல்கிறேன் இந்த ப்ரப்போசல் நீங்கள் எனக்கு உடனடியாக பண்ணணும் ஏன்னால் வந்து எலெக்ஷன் ரூல்ஸ் வந்துச்சுன்னா பண்ண முடியாது திரும்பி எலெக்ஷன் முடிஞ்சு தான் பண்ண முடியும் நாலாகும் இது நீண்ட நாள் கோரிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் உளுந்தூர்பேட்டை ரயில் நிலையத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில் நின்று செல்லணும் மயிலாடுதுறையில் குத்தாலத்தில் மயிலா இது திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் நின்று செல்லணும் இந்த ரெண்டு கோரிக்கைகளும் ரயில் நிறுத்தம்ன்றது அவ்வளோ லேஸ் பட்ட விஷயம் இல்லை கேட்க சாதாரணமாக தெரியும் இப்போ கொல்லம் எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி உளுந்துருப்பேட்டையில் நிற்குதுன்னா கொல்லம் கேரளா வரைக்கும் அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணணும் இங்கே உளுந்தூர்பேட்டையில் நிற்கிற அந்த ரெண்டு நிமிஷத்துக்காக டோட்டல் சிக்னலையே அட்ஜஸ்ட் பண்ணணும் ட்ரெயின் கிராசிங் அந்த டைமில் இருந்ததுன்னா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணணும் பதினொன்றரை மணிக்கு வைக்கிறேன் எனக்கு இன்னும் ஃப்ளைட்டுக்கு இருபத்தி நாலு நிமிஷம் நேரம் இருக்குது அதுக்குள்ளே இந்த ப்ரப்போசலை நீங்கள் ரெடி பண்ணி ரயில்வே போர்டுக்கு அனுப்பிட்டு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அங்கே அவரை வழி அனுப்ப வந்திருந்த ரயில்வே ஜிஎமுக்கு ஆன அது வந்து அந்த ப்ரப்போசல் ரெடி ஆனதுக்கப்புறம் அடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் கேட்குறேன் நான் மறுபடியும் பார்த்தேன் பேசிட்டுருந்தேன் அதோடைய முக்கியத்துவத்தை நான் உணர்த்திட்டு சொல்லிட்டுருந்தேன் அப்போ உடனே என்ன பண்ணுறாரு ஃப்ளைட்டுக்கு நான் போகிறதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஓகே இல்லை நான் அடுத்த இந்த ஃப்ளைட்டை கேன்சல் பண்ண அடுத்த ஃப்ளைட்டில் போகிறேன்ட்டு உடனே ஜிஎம் பதறி போய் எல்லாம் ரெடி பண்ணி ரயில்வே போர்டுக்கு அனுப்பிட்டேன் பதினொன்றரை மணிக்கு அந்த பதினோரு மணிக்கு வச்ச அந்த ப்ரப்போசல் ஏழரை மணிக்கு ரயில்வே போர்ட்லேருந்து ஆர்டரே வந்துருச்சு அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மக்களுக்காக நின்றுக்கீங்க ஆமாம் பதினாலாம் தேதி வந்து வச்ச ப்ரப்போசலு பதினாறாம் தேதி சாயங்காலம் உளுந்தூர்பேட்டையில் கொல்லம் எக்ஸ்பிரஸ் வந்து நின்று விட்டது ஒரு ஒரு அறு ஒரு அறுநூறு எழுநூறு ஒரு எழுநூறு எட்நூறு பேர் இருப்பாங்க எங்கள் கட்சிக்காரங்க மக்கள் எல்லோரும் கூடி நான் வந்து முதல் ஆளாக நின்று பூ போட்டு வரவேற்றேன் அந்த வண்டி ஓட்டு வந்த அளவுக்கு லோக்கோ பைலட்டுக்கு ஷால் போட்டு அவருக்கு பூங்கொத்து ஆமாம் ஒரு சம்பிரதாயங்கள் நடக்கும் கொடுத்தேன் நீங்கள் அந்த ரயில் கடந்து போனதற்கு பிறகு சார் எல்லாம் தொட்டு தொட்டு பார்க்குறாங்க சார் தொட்டு கும்பிட்றாங்க சார் ட்ரெயினை அந்த கொல்லம் எக்ஸ்பிரஸ்ங்கிறது அப்படி தடவி பார்க்குறாங்க சார் அதெல்லாம் வந்து அதெல்லாம் அதில் வந்து என்ன சொல்கிறது இல்லை நீங்கள் பார்த்த விஷயம் சார் அந்த ரியாக்ஷன் மக்கள் உங்கள்கிட்ட எப்படி காட்டினாங்க அதாவது மக்கள் அனைவரும் கொண்டாடி தீர்த்தார்கள் ஏன்னா இது வந்து வெறும் உளுந்தூர் பேட்டை மட்டுமல்ல சங்கராபுரம் ரிஷிவந்தியம் இந்த பகுதியில் இந்த ஒரு மூன்று நான்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு திட்டமும் இருக்குது நமக்கு ட்ரெயின் ட்ராக் விஷயங்கள் அந்த ஏரியாவை டெவலப் பண்ணுறதுக்கு அந்த மக்கள் வந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க சந்தோஷம் அந்த சந்தோஷத்துக்கு விலை கிடையாதுல்ல சார் நமக்கு அது ஒரு மன நிறைவு இருக்கும்ல அதை தான் சொன்னேன் அந்த ட்ரெயின் போகும்போது தொட்டு பார்த்ததெல்லாம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவங்க அவங்களுடைய அந்த மகிழ்ச்சியை பார்க்கும்பொழுது எல்லா கட்சிக்காரங்களும் வந்து என்னை பாராட்டினாங்க பல கட்சிகள் சந்தர்ப்ப சூழ்நிலைலாம் ரகசியமாக பாராட்டினாங்க ஒரு மாற்று கட்சி எங்களுடைய எதிர் சித்தாந்தத்தில் இருக்கிற ஒரு கட்சி சகராபுரம் பக்கத்தில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சார் நான் வந்து இந்த கட்சியில் இருக்கேன் எங்களுடைய டேரக்ட் எதிர் சித்தாந்த கட்சி நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட முடியாது அதை வேலை செய்ய முடியாது ஆனால் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னா எங்கள் குடும்பத்துடைய பதினாறு ஓட்டு உங்களுக்கு தான் சார் வரும் நான் உட்பட என் ஓட்டம் உங்களுக்கு போட்டுருவேன் ஏன்னா அவர் வந்து சென்னையில் தொழில் நடத்துகிறார் வாரத்துக்கு ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை குறைந்தபட்சம் ரெண்டு தடவை மூணு தடவையாவது அவர் சென்னைக்கு பிரயாண பிரயாணப்படணும் ஒரு தடவை அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது அதனால் ஒவ்வொரு முறை அவர் டிராவல் பண்ணும்போது அவங்க வீட்டில் பயப்படுறாங்க இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஸ் வந்ததுனால விடியால கிளம்பி வந்துட்டு எக்மூருக்கு வந்துட்டு திருப்பி வேலை முடிச்சுட்டு அஞ்சு மணிக்கு ட்ரெயின் ஏறி எட்டு மணிக்கு எங்கே வந்துடுவார் விழுந்துட்டு போயிட்டாங்க அங்கிருந்து ஒரு மணி நேரத்துக்கு அவங்க போயிட்டார் அவரை மாதிரி எத்தனை காலேஜ் படிக்கிறவங்க வேலை பார்க்குறவங்க தொழிலாளர்கள் நிறைய பேருக்கான ஒரு பயனாக இருக்கும் சார் அந்தளவுக்கு செஞ்சுருக்கீங்க ஆனால் நீங்கள் நேஷனல் லெவலில் பார்க்கும்போது பாஜக இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்கு ஆனால் எதிர்கட்சிகளை ஏதோ ஒரு ப்ரெஷர் பண்ணுறது தன் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் மூலமாக அழுத்தம் கொடுக்கறது நீங்கள் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவரை நீங்கள் கைது செய்யணுங்கிற தேவையில்லை ஏன் அந்த மாதிரி இல்லை சார் தேவையில்லைன்னு எப்படி சார் சொல்கிறீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் சொல்லலை சார் ஸ்டாலின்லேருந்து எல்லா எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரும் இங்கே ஸ்டாலினை ஸ்டாலின் அதை சொல்லவே கூடாது சார் அவருக்கு அருகதே இல்லை ஏன்னு கேளுங்க ஏழு வருடத்திற்கு குறைவாக தண்டனை இருக்கிற வழக்குகளில் நீங்கள் கைது பண்ணக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் ஆணை இருக்கிறேன் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் கொடுத்த ஜட்மெண்ட்டு உச்சநீதிமன்றத்தில் அரணேஷ்குமார் ஜட்மெண்ட்டில் கொடுத்த ஜட்மெண்ட்டு இருக்கிறார் ஏழு வருடத்திற்கு குறைவாக தண்டனை இருக்கிற வழக்குகளில் நீங்கள் வந்து நோட்டீஸ் அனுப்பணும் ஃபார்ட்டி ஒன் ஏ நோட்டீஸ் அனுப்பணும் சிஆர்பிசி அந்த நோட்டீஸை அவங்க ஒபே பண்ணலை அந்த நோட்டீஸுக்கு நீங்கள் வந்து ஆஜராகலை வந்து பதில் அளிக்கலைன்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூணு நோட்டீஸ் அனுப்புவதற்கு தான் நீங்கள் கைது பண்ணணும் இதுதான் நடைமுறை இதுதான் ச சட்டம் இங்கே வந்து கடந்த மூன்று வருட திமுக ஆட்சியில் இரநூத்தைம்பதுக்கும் மேற்பட்ட பாஜக தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு இடத்தில் கூட இந்த நடைமுறை பின்பற்றப்படவில்லை ஒரு இடத்துல கூட ஃபேஸ்புக்கில் சாதாரணமாக போஸ்ட் போட்டவங்கள அஞ்சரை மணிக்கு போய் கைது பண்ணுறாங்க சமூக வலைதளத்தில் ஏதோ ஒருத்தர் பதிவு போடுறாருன்னா அவரை போய் குஜராத்தில் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வரேன் செலவு பண்ணிட்டு போய் இங்கே இது போதம் மருந்து கத்தனவங்களாம் சந்தோஷமாக கத்திட்டுருக்கிறான் திமுக காரங்களே கொரியர் சர்வீஸ் வச்சு மேலிங்கையும் அனுப்பிட்டுருக்காங்க போதமரத்துக்கு அடுத்த சாஃபர் சாதி கூட ஸ்டாலின் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு என்ன உதயநிதி ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு அவங்க குடும்பத்தில் இருந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க சேகர்பாபு அவருடைய ஹோட்டலில் போய் திறந்து வைக்கிறார் ரிப்பின் கட் பண்ணுற ஆனால் பிஜேபிக்காரங்க ஒரு இடத்துல கொடி ஏன் என்ன கைது பண்ணி வச்சுன்னு இருக்காங்களே பட்டுக்கோட்டையில் எதுக்கு கொடியாற்றுறது நீங்கள் அதை பேசலாமா கெஜ்ரிவால் விஷயத்தை பொறுத்தவரை அவருக்கு நோட்டீஸ் கண்டினியூஸாக அனுப்பிக்கிட்டே இருக்குது அவர் ஒபே பண்ணவே இல்லை சட்டம் சொல்லுகிற நடைமுறையில் இன்றைக்கு அவர் கைது செய்யப்படுறார் என்ன தப்பு இருக்குது நோட்டீஸ் அவர் ஒபே பண்ணணும்ல சார் உங்களை என்கொயரி சார் சார் அதுக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சார் அட்டானமஸ் பாடி சார் இப்போ தேர்தல் நேரத்தில் இவர் கைது செய்யப்பட்டார் எங்களுடைய தேசிய அணி தலைவர் தேசிய எங்களுடைய தேசிய அணி தலைவர் தேஜஸ்வி கைது செய்யப்பட்டிருக்காரு அதுவும் ஒரு பொய் வழக்கின் அடிப்படையில் நோட்டீஸ் ஃபார்ட்டி ஒன் ஏ நோட்டீஸ் கூட இல்லாமல் சார் கெஜ்ரிவாலுக்கு நோட்டீஸ் இத்தனை நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம் அவர் ஒபே பண்ணல தேஜஸ்விக்கு நோட்டீஸே இல்லாமல் கைது பண்ணாங்களே அது நாங்கள் சட்டத்தின் நடைமுறையின்படி டெல்லி போலீஸ் பண்ணதை நீங்கள் வந்து சாயம் பூசுறீங்க கர்நாடகாவில் சட்டத்தின்படி இல்லாமல் பெங்களூர் போலீஸ் பண்ணதை நீங்கள் வந்து நியாயப்படுறது அதையே அந்த குற்றம் சுமத்த மாட்டுறீங்க அதோடு இதை ஸ்டாலின் பேசுறதுக்கு அவர் அருகேதே கிடையாது சார் அதான் சொன்னண்ணே இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க பின்ன மூணு வருஷத்தில் ரேஷியோ படி வருஷத்துக்கு நூறு கேஸ் பிஜேபி யார் மேலே மேலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் எப்படி நீங்களாம் பேசலாம்மா சாத்தான் அது சாத்தான் வேதம் கதை இதெல்லாம் சார் நீங்கள் தேர்தல் களத்தில் இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் பிஸியாகவே நிறைய இருக்க வேண்டியது இருக்குது உங்களுடைய களத்தில் திருவண்ணாமலைகிட்ட நீங்கள் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது மக்கள்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டியது இருக்குது உங்களுடைய இந்த பொன்னான நேரத்தில் எங்களுக்கு அந்த நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் பகிர்ந்து கொண்டிருக்க முடியும் நன்றி நேர்களை மற்ற ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி